ஹாய் கைஸ், நான் உங்கள் சஞ்சய்தோங் கேஸில் ஸ்போர்ட்ஸ். ஸோ இனிங் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை என்எஃப்சி விசஸ் ஹைதராபாத் எஃப்சியோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஒரு சூப்பரான வின் சென்னை எஃப்சிக்கு. ஸோ ஹைதராபாத் எஃப்சி பற்றியும் சென்னை எஃப்சியை பற்றியும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நேற்று எப்படி விளாண்டாங்கிறத பற்றி ஃபஸ்ட் ஹைதராபாத் எஃப்சியை பற்றியே பேசிடலாம். ஸோ ஹைதராபாத் எஃப்சி பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு கிரேட் கேம் ஆனாங்க. அவங்கள பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதே இல்லை, ஏன்னா மிட்ஃபீல்டு, அட்டாக், டிஃபென்ஸ் மூணுமே பார்த்திங்கன்னா அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்குவாடு. முக்காவாசி போன வருஷம் இருந்த பிளேயர்ஸ் தான். ஒன்லி ஒவ்வொச்சி எடுகாசிய மாதிரி ரெண்டு மூணு பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அனுபவம் இருக்கா ஐஎஸ்எல்லையே. ஸோ ஓவராலாக ஒரு செம்ம ஸ்குவாடு. அப்புறம் எப்படி தோத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அவங்க ஃபினிஷிங் மிஸ்டேக்ஸ்னால தான் தோத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் இந்த கேமில். ஒரே ஒரு நெகட்டிவ் அவங்க ஃபினிஷிங் மட்டும்தான். ஒபிச்சே இன்னும் ஃபார்மில் இல்லை. ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இன்னொரு ஒரு நெகட்டிவ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹரிச்சரன் ஆசிரிக்கு இன்ஜுரி ஆயிருக்குது. ஸோ அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி ஒரு நேற்று ஒரு சரியான கேமை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க, பட் ஆனால் தோத்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நேற்று ஜெயிச்ச சென்னை நியூஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இவங்கள பற்றி நிறையாவே இருக்குது பேச. ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தோன்னா, நேற்று கம்ப்ளீட்டாக ஹைதராபாத் எஃப்சியோட டாமினன்ஸ் தான். ஸோ சென்னை எஃப்சி ஸ்டார்டிங்கில் கிடச்ச எல்லா பால்ஸையும் லூஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ முக்கியமாக எல்லாருமே, அதாவது விளாடிமிர் கோமன்லேருந்து தாப்பாலேருந்து எல்லா மெயின் பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே பாலை லூஸ் பண்ணோம். அதாவது நிறையா அவங்க பார்த்திங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி ஏர் பால்ஸ் போட்டாங்க, அது எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் எஃப்சிக்கு பொசிஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டச்சஸ் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. கிரவுண்ட் பால்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அவங்க நம்மளால் அட்டாக்ல போகவே முடியல, அப்படி ப்ரெஸ் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் உள்ள ஸ்குவாட்னா பார்த்திங்கன்னா அது வந்து ஹைதராபாத் எஃப்சி தான். ஸோ ஏன்னா ஏடிகே மோன் பவனில் கூட இப்போ டிரி கிங்கன் இல்லாதனால ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கிட்ட, அதுவும் இப்போ நம்ம டீமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நியூ பிளேயர்ஸு. ஸோ கண்டிப்பாக செட்டில் ஆக டைம்ங்கிறது எடுக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 2-3 பிளேயர்ஸ், ஒரு 4 பிளேயர்ஸை தவிர இது எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம டீமுக்கு புதுசு. ஸோ கண்டிப்பாக செட்டில் ஆகணும். அதுவும் ஃபாரின் பிளேயர்ஸ் யாருக்குமே இங்கே எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ கண்டிப்பாக டைமுங்கிறது எடுக்கும். ஸோ அதுதான் இப்போ ஆயிருக்கு. ஸோ மற்ற டீம்கிட்ட எடுத்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து நம்மளை கொஞ்சமாக செட்டில் ஆக விட்டுருப்பாங்க. ஹைதராபாத் எஃப்சி மாதிரி ஒரு டாப் டீம்கிட்ட விளாடும் போது அவங்க கண்டிப்பாக நம்மளை இந்த மாதிரி ஒரு நியூ டீமை செட்டில் ஆகவே விடல. ஸோ அதுதான் அவங்களோட இப்போ பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் ஹாஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே தான் போச்சு. ஸோ அந்த கார்டு லாஸ்ட் 5 மினிட்ஸில் மட்டும், அதுக்கப்புறம் மிர்லான் முர்சாவையும் நம்ம பார்த்தோன்னா, ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தார். ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு பண்ணவும் முடியல. நிறையா அதாவது அவங்களுக்கு, அவர் பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்டில் ஆனார். லெஃப்டில் வந்து ஏர் பால்ஸ் போடும் போது அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நிறையா மிஸ் பண்ணார். அப்புறமேட்டு கிரவுண்ட் பால்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பண்ணும் போது நிறையா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் நல்லா தான் விளாண்டார். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அந்த கடைசி ஒரு 5 மினிட்ஸ் ஓரளவுக்கு மொமெண்டம் கிடச்சிது சென்னை எஃப்சிக்கு. நல்லா வந்து ரெண்டு மூணு சான்சஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா அந்த பிரேக் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் வரும்போது திருப்பி அவங்க ஒரு 10 நிமிஷம் ஹைதராபாத் எஃப்சியோட டாமினன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல, அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு டீமே செட்டில் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது டீமோட தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ டீம் வருது. ஸோ அந்த டீம் வந்து செட்டில் ஆக டைம் எடுக்கும். பட் ஆனால் ஹைதராபாத் எஃப்சி மாதிரி ஒரு பெரிய டீம் விளாடும் போது அந்த டைமுங்கிறது அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மிர்லான் முர்சாவே நல்லா பால்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஒரு 2-3 ட்ரிபிள்ஸ்லாம் நல்லா பண்ணார். ஃபவுல்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு கோல் விளாடிமிர் கோமனோட இந்த ஒரு குளோ கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரெஷர் ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விளாண்டுட்டே இருந்தோம். ஸோ அப்புறமேட்டு ஒரு பெனால்ட்டி கிடச்சிச்சு. ஸோ அதில் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் தான் மொமெண்டமே மாறுனுச்சு. ஸோ அந்த கோல் வந்து ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் தந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விளாடிமிர் கோமன ஒரு எக்ஸலண்ட்டான அந்த கோல் அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் கோமனாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நல்லா நல்லா தான் விளாண்டோம். ஏரியலும் மிட்ஃபீல்டில் இருக்கும்போது அந்த அளவுக்கு விளாடல. பட் 75th மினிட் வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டோம் அட்டாக்கில். அதான் அந்த மொமெண்டம் கிடச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸில் இறங்கிட்டோம் அந்த ஒரு கோலை தக்க வச்சுக்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏரியலும் வந்து சென்டர் பேக்கில் நல்லாவே விளாண்டார். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸ்லாப்கோ டாம்டரிக்கு செம்மையாக விளாண்டார் இந்த கேமில். ஸோ ஸ்டார்டிங்கில் அவருமே ஃபியூ மிஸ்டேக்ஸ் பண்ணார். பட் அதுக்கப்புறம் அவரும் திருத்திக்கிட்டார். ஏன்னா நம்ம வந்து நம்ம டீமில் உள்ள எல்லா நியூ பிளேயர்ஸும் மிஸ்டேக் பண்ணாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு நியூ, அது மட்டும் இல்லாமல் டீமே ஓரளவுக்கு நியூவாக இருக்குது. ஸோ அதனால் பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஸோ கடைசி ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ க்ளீனாக அந்த ஸ்ட்ராட்டஜியே தெரிஞ்சிச்சு. ஸோ நல்ல ஒரு கேம் தான் சொல்லணும் இது. ஸோ எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. சாங்டேவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பால் கிடைக்கல. பால் கிடச்சப்ப அந்த ஒரு சூப்பரான ஒரு மூவ் பண்ணார். ஸோ நல்லா தான் விளாண்டாங்க ஓவராலாக டீம். ஸோ ஒரே ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்டாக்ல ஈடுபடல இந்த கேமில். பட் ஆனால்
ஈடுபடவும் விடலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூ டீமை ஹைட்ராபாத் சூப்பராக வச்சு விளாண்டாங்க. ஸோ பட் ஆனால் ஜெயிச்சது நம்ம தான். ஸோ ஒரு நல்ல கேம்னே சொல்லலாம். பட் வந்து இந்த ஒரு மூமெண்டம், அதாவது எப்படியும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் 3 points கிடச்சிச்சு, அஃபென்ஸோ விளாண்டோமோ டிஃபென்ஸோ விளாண்டோமோ. பட் ஆனால் இந்த மூமெண்ட்டை கேரி பண்ணி அடுத்த விளாட போகிற நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இப்போ ஹைதராபாத் எஃப்சி அளவுக்கு ஒரு பெரிய டீமும் கிடையாது, டிஃபென்சிவாகவும் அந்தளவுக்கு அவங்க பெரிய டீம் கிடையாது. ஸோ இதை பயன்படுத்தி இப்போ ஓரளவுக்கு டீம் செட் ஆகிருக்கு. இந்த டீம் வச்சு அஃபென்ஸிவாக நல்லா விளாண்டு கன்ஃபார்மாக ஜெயிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து விளாட போகிற எஸ்இஸ் பெங்காலோடும் அப்படி தான். அவங்களும் அந்தளவுக்கு பெரிய ஒரு டிஃபென்சிவாக சூப்பர் டீம்னு சொல்ல முடியாது. ஸோ மிட்ஃபீல்டும் அந்தளவுக்கு அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த ரெண்டு டீம்கிட்டையும் நம்ம கண்டிப்பாக மொமெண்டம் கேரி பண்ணி ஜெயிக்கணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கேமில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி மாதிரி ஒரு பெரிய டீம்கிட்ட கொடுத்தோன்னே. ஸோ ஃபஸ்ட்டு கேமே ஒரு நியூ செட்டில் ஆகாத ஒரு டீமை வச்சு ஸோ விளாட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு ஹாஃபே எடுத்துக்கிச்சு நம்ம டீமே செட்டில் ஆக. ஸோ கன்ஃபார்மாக அதுக்கு அடுத்த வர கேம்ஸ் நல்லா ஆடுவோங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நார்த் ஈஸ்ட்டோட ஒரு ஓரளவுக்கு அவங்க ஒரு டிஃபென்சிவ் இல்லை, அந்தளவுக்கு பெரிய டீம் இல்லை. ஸோ ஒரு அஃபென்சிவாக விளாண்டு ஜெயிப்போங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு டீம்கிட்ட வந்து நம்ம நல்லா விளாண்டு ஜெயிச்சா தான் வரப்போகிற டீம்கிட்ட பார்த்திங்கன்னா ஏடிகே மும்பை சிட்டி தொடர்ந்து ரெண்டு மேட்சஸ் இருக்குது கண்டினியூஸாக. ஸோ அவங்க ரெண்டு பேர்ட்டிலாம் ஒரு நல்லா ஃபைட்டு கொடுக்கணும்னா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஜெயிச்சே ஆகணும். ஸோ ஓவராலாக அவ்வளோ தான். ஸோ மிர்லன் முர்சேவும் ஒரு நல்ல கேம் தான் விளாண்டார். ஸோ நல்ல நல்ல பிளேயர் தான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கோலோ இன்னொரு அசிஸ்டோ கொடுத்துட்டாரான்னு கண்டிப்பாக அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஒரு நல்ல ஜெம்மாக இருப்பார் நம்ம. ஸோ நம்ம ஓவரால் எல்லா ஃபாரினர்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டாங்க, ஒரு நல்ல கேம் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். செஞ்ச வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேட்க ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பாஸ்கோ பாண்டவிக் நம்ம ஹெட் கோச்சும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணார். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து நம்ம அவர் அஃபென்சிவ் கோச்சா இல்லை டிஃபென்சிவ் கோச்சான்னு கேட்டோம். பட் ஆனால் ஒரு நல்ல வின்னிங் மென்டாலிட்டியோட கோச்சாக இருக்கார். ஒரு நல்ல கோச்சிங் தான் நேத்தி பண்ணார். ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம கோச்சும் நல்லா பண்ணார். நேத்தி சப்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணார்.